நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஆக்ஸிஜன் விநியோகத்தை மதிப்பிட தேசிய செயற்குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. இதற்காக 12 பேர் கொண்ட உறுப்பினர்களை உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ககன்தீப் காங் மற்றும் ஜே வி பீட்டர் உள்ளிட்ட பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர். நாட்டில் செயல்படும் ஆக்ஸிஜன் விநியோகம் குறித்து இவர்கள் மதிப்பிட்டு அறிக்கை வழங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ காவல்துறை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் நோயாளிகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் வங்கியை தொடங்கியுள்ளது. ஆக்ஸிஜன் தேவைப்படும் மக்கள் அங்கிருந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை எடுத்து சென்று பயன்படுத்தி பிறகு திருப்பி அளிக்கலாம் என லக்னோவில் காவல் இணை ஆணையர் கூறுகிறார். கள்ளச்சந்தையில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை பெறுவதற்காக மக்கள் முயற்சிப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பலதரப்பட்ட மக்களுக்கும் உதவுவதற்காக இந்த ஆக்ஸிஜன் வங்கி வசதியை காவல்துறை ஏற்படுத்தியுள்ளது. தீவிர மருத்துவ ஆக்ஸிஜன்களை எடுத்து செல்லும் டேங்கர் லாரிகள் மற்றும் கண்டெய்னர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூறியுள்ளது. இந்த லாரிகள் 2 மாதங்களுக்கோ அல்லது அடுத்த ஆணை வரும் வரையோ ஆம்புலன்ஸ்களைப் போல அவசரகால ஊர்திகளாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் சரியான நேரத்திற்கு திரவ மருந்து ஆக்ஸிஜன் விநியோகம் மருத்துவமனைகளுக்கு சென்று சேருவது அவசியமாகும். நெடுஞ்சாலை ஆணையத்தின் இந்த அறிவிப்பு ஆக்ஸிஜன் உரிய நேரத்தில் சென்று சேருவதை உறுதி செய்யும் விதத்தில் அமைந்துள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலாளராக பி செந்தில்குமார், ஜெகந்நாதன், தாரேஷ் அகமது, எஸ் உமா ஆகிய 4 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த பதவி தற்காலிகமானது என்றும் ஓராண்டு காலத்திற்கு இந்த பதவியில் வகிப்பார்கள் என்றும் மாநில அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் கொரோனா தடுப்பு கண்காணிப்பு அலுவலரும் கால்நடைத்துறை முதன்மை செயலாளருமான கே கோபால் அம்மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சை மற்றும் தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு மாவட்டத்தில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லை என்று கூறினார். நோயின் தன்மை அறிந்து உரிய சிகிச்சை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 8 மாதத்தில் 5000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி அருகே ஒரு கிராமத்தில் பொதுமக்கள் சார்பாக அமைக்கப்பட்ட 22 சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறையை ரிப்பன் வெட்டி அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பொது முடக்கத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் கொரோனாவை விரட்டிவிட முடியும் என்று கூறினார். கலந்து கொண்ட அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள ரயில் பயண சீட்டு முன்பதிவு மையங்களில் உள்ள கவுண்டர்கள் இன்று வழக்கம்போல் செயல்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் செயல்படும் என்றும் ரயில்வே கூறியுள்ளது.